வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த செல்ஃப் குவாரண்டைன், வீட்டிலே உட்காந்து எல்லாருமே வந்து தனிமையாக இருங்க அப்படின்னு சொன்ன இந்த ஒரு விஷயத்தில் வந்து இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது பலருக்கு பல விதங்களில் வந்து போர் அடிக்குது, டைத்தை சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற இஷ்யூ வந்து வந்துகிட்ருக்கு. இது ஏன்னா நம்ம பரபரப்பான உலகத்தில் ஒரு மாதிரி பரபரப்பாக வாழ்ந்து பழகிட்டதுனால திடீர்னு ஒரு தனிமை கிடைக்கும்போது அந்த தனிமையை பயன்படுத்த முடியாமல் நம்ம திணறுவோம். இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எல்லார்கிட்டையும். இதுக்கு உண்மையான காரணம் வந்து ஒரிஜினலாக நாம் உள்ளுக்குள்ளே திரும்பாமல் வெளியே திரும்புறதுனால தான் மெயினான காரணம் அது. அது என்ன வெளியேன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு ஹீரோ இருக்கான். அவன் ஹீரோ யாருன்னு கேட்டால் நம்மளுடைய மனம். அந்த மனம் நமக்கு ஒரு நல்ல நண்பன், பட் அவனே நமக்கு ஒரு நல்ல எதிரி. அவனை நண்பனாக்கிறதா இல்லை எதிரி ஆக்கிறதா அப்படிங்கிறதா வந்து நம்ம கையில் இருக்குது. இப்போ இந்த ஒரு உதாரணத்தில் வந்து உதாரணத்தை எடுத்துக்கோமே, இப்போ வந்து நம்ம கொரோனா வைரஸ் வந்திருக்கு, அதனால் வந்து கவர்மெண்ட் 145 போட்டிருக்கு, எல்லோரும் வீட்டில் இருக்க நோயை வந்து ஃபர்தராக வெளியே கொண்டு போகாமல் தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லும்போது பயத்தினால் பல பேர் வீட்டுக்குள்ளே விட்டு வெளியே போகாமல் இருக்கிறாங்க. தன்னுடைய சுய கட்டுப்பாட்டினால சரி நம்ம வந்து வெளியே போகிறதுனால வந்து நோய் வர்றதை தடுக்கலாம், ரெண்டாவது தப்பி தவறி நமக்கு வந்திருந்தால் அடுத்தவங்களுக்கு பரவாமல் தடுக்கலாம் அப்படிங்கிற இதில் இருக்கும் வந்து சிலர் இருக்காங்க. இப்போ நாமக்கு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, நாம் உள்ளே திரும்புகிறோமா வெளியே திரும்புகிறோமான்னு. நம்ம வெளியே திரும்பி பழகினதுனால வந்து நம்ம வந்து சோசியலில் வந்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 100 கணக்கில் 1000 கணக்கில் மக்களை சந்திக்கிறதுனால, குறைந்தபட்சம் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட வந்து நம்ம உறவாடி கான்டாக்ட் வச்சுக்கிட்டதுனால அது எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகும்போது சடனாக வந்து ஒரு வேக்யூம் டெவலப் ஆகுது. அந்த வேக்யூம் டெவலப் ஆனோடனே நமக்குள்ளே என்ன தோணுன்னா, அடடா நம்ம டைம் பாஸ் ஆக முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். சரி, இப்படி நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து இதை எப்படி நான் வந்து நம்ம ஒரு நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இப்போ வந்து ஆன்சர் பார்க்கலாமே. நாம் நம்மளுடைய ஹாபீஸ்ன்னு இருக்கோம். சில சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து பள்ளி பருவத்தில் வந்து எப்படா லீவ் விடுவாங்கன்னு இருக்கும். லீவ் விட்டோன்னே பாடா அப்படின்னு சொல்லி கடைசி எக்ஸாம் முடிஞ்சோன்னே வீட்டில் போயிட்டு அப்படியே சந்தோஷமாக ஆனந்தமாக ஹாப்பியாக சுற்றுற அந்த வாழ்க்கைலாம் நாட்கள்லாம் வந்து மறக்க முடியாமல் இருக்கும். அந்த நாட்கள்லேருந்து இன்றைக்கி வந்து நம்ம பழைய நண்பர்கள் தேடுங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற விஷயத்தில் தேட ஆரம்பிச்சோம்னாக்கா ஈஸியாக கிடைப்பாங்க. அவங்களுடைய நம்பர் கிடச்சி அவங்கள போட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படின்னு ஒரு விதமான புதுப்பிச்சுக்கலாம். இது என்ன ஆகும்னா, ஒரு நண்பர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுட்டு திருப்பி ஃபோனை வச்சதுக்கு அப்புறமும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் சுற்றி ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பூரிப்படையும். அப்படி பூரிப்படைஞ்ச மனசில் வந்து நம்ம சொல்கிறோமே அந்த போர் அடிக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் போகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து நம்முடைய ஹாபீஸ். நம்முடைய ஹாபீஸில் வந்து சிலருக்கு மோஸ்ட்லி இன்டோர் ஹாபீஸ்னு வச்சுக்கலாம். இப்போ வெளியே ஃபுட்பால் விளாட போகிறேன், கிரிக்கெட் விளாட போகிறோன்னா அது டீம் வேணும், இப்போதைக்கு முடியாது. பட் இப்போ இருக்கிறது வந்து பாட்டு பாடுறதோ, படம் வரைகிறதோ, டிராயிங்கோ, எழுத்தோ, இல்லை எழுதுறதோ, கதை எழுதுறதோ, இல்லைன்னா வந்து ரீடிங் ஹேபிட், இல்லைன்னா மூவி வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஹாபி இருக்குது. இந்த ஹாபீஸை வந்து திருப்பி ரெட்ரீவ் பண்ணி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது வந்து இன்னொரு விதமான புத்துணர்வை கொடுக்கும். சரி, இப்போ நமக்கு எனக்கு ஹாபிலாம் ஒன்றும் இல்லை சார், இன்டோரில் நான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி நண்பர்களை கூப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சேவை மனப்பான்மை வேலை செய்யலாம். சேவை மனப்பான்மை என்னென்னா, நாம் இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காக, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இன் தி பர்பஸ் ஆஃப் திஸ் பர்த் அப்படின்னு. ஏன்னா எல்லா ஞானிகளும் யோகிகளும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, கிடைக்கிறதுலே மிக அரிதான ஒரு பிறவி வந்து மனுஷ பிறவி அப்படின்னு. அப்படி கிடைச்ச அந்த மனுஷ பிறவி வந்து நாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாம் தேடி அலையிறது என்னென்னா ஒரு 4 விஷயங்கள் தான், அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது போக ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஆர் சைக்காலஜிக்கல் நீட் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தாம்பத்தியம். இந்த 4 விஷயங்களை தாண்டி வேறு எதுவுமே இருக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய எல்லா தேடலும் இந்த 4 விஷயத்துக்குள்ள அடங்கி போயிடும். ஆனால் இப்போ இந்த ஒரு 10 நாள் இந்த 15 நாள் வந்து கவர்மெண்ட் நம்மளெல்லாம் வந்து வீட்டிலே உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்கும்போது
ஃபோர்ஸ்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உட்கார வச்சிருக்கும்போது நம்ம இப்போ நம்ம மண்ணில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நாலு விஷயம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா, நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குது ஓகேவா, தங்கிறதுக்கு வீடு இருக்குது, உடுக்க உடை இருக்குது, இருக்க துணைவி அல்லது நம்மளுடைய விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எதை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ வந்து இப்போ நம்ம இந்த நேரத்தை வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பாதைக்கு முதல் அடியாக எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. திருப்பி பழைய வடிக்கு நம்ம ஒரு ஓரம் பத்து நாளுக்கு அப்புறம் வந்து இந்த பேண்ட் லிஃப்ட் ஆகி போனதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு ஒர்க் பண்ண போகும்போது நம்மளை நாமே அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இப்போ கிடைக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே திரும்புறது அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து மனசை ஆராயிறது, அதை வந்து கண்ணை மூடி சுவாசத்தை கவனிக்கிறது, அது நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் எல்லா சித்தர்களும் எல்லா மதத்துலேயும் நம்மளை வந்து கடைசியை தேடி கண்டுபிடிச்சி சொல்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய சுவாசம். ஏன்னா இந்த சுவாசம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் வந்து நம்மளுடைய மனம் ஆறு எண்ணமும் ஆரம்பிக்கும். ஆக நம்ம சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம மனசில் ஏற்படுகிற ஒவ்வொரு எண்ணங்களும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு புரிய வரும். இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது உட்காந்து பண்ணுறதுக்கு, தனியாக உட்காந்து ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கிடச்சிருக்கு நான் உட்காந்து ஆனந்தமாக ஒரு நாளைக்கு உட்காந்து பண்ண ஆரம்பிங்க. சுவாசத்தை கவனிங்க, சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். அந்த சுவாசத்தையும் கவனித்து கொண்டே அதே நேரத்தில் எண்ணங்கள் அப்படியே ஒரு சாட்சி ரூபமாக இருந்து என்னென்ன விதமான எண்ணங்கள் வருதோ அதை பார்த்துக்கிட்டே இருங்கன்னா நாட்கள் ஆக ஆக நம்மளுடைய அந்த மன ஒருமைப்பாடும் தன்மை அதிகமாகும். மன ஒருமைப்பாடு எவ்வளோக்களோ அது அவ்வளோக்களோ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷனாக மாறலாம். இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த பொன்னான நாட்களை வந்து சிறப்பாக நம்மெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.